ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிளெயின் கோவாவை யூஸ் பண்ணி ரொம்பவே சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப ஜூஸியாக ஒரு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்குன்னு. ரொம்பவே அருமையான சுவையில் இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுலபம்தான். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பிளெயின் கோவா எடுத்திருக்கேங்க. இப்போது அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா, அந்த கட்டிகள் எல்லாத்தையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உடைக்க வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி விரலாலேயே உடச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக உதுத்துக்கோங்க. உதுத்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டாம், லைட்டாக சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மைதா மாவு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கோவாவோடு சேர்ந்து வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப வேண்டாங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே சரியாக இருக்கும். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சின்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே சுகர் எடுத்த அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் சுகர் சிரப் நல்லா கொதிச்சு பிசு பிசுப்பு பதம் வந்துருச்சு. இது தாங்க நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது சுகர் சிரப்பை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜாமுன் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போது இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. அதாவது சின்ன பால் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா நம்ம ரோல் பண்ணி உருட்டிக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது சைஸ் வந்து டபுள் ஆகும், அதனால் மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு கீரல் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கீரல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொரிச்சிக்கலாங்க. நான் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் உருண்டைகளை சேர்க்கும்போது லைட்டாக தான் பபுள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லா உள்ளே வெந்து வரும், இல்லைனா சட்டுன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாது. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உருண்டைகளை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே கரண்டி வச்சு திருப்ப வேண்டாங்க, அது தானாக இந்த மாதிரி மேலே எழும்பி வரும். எழும்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக சுழட்டி விடுங்க போதும். நம்ம உருண்டைகளை திருப்பிலாம் விட வேண்டாம். இந்த மாதிரி சுழட்டி விட்டாலே நமக்கு எல்லா பக்கமும் ஜாமுன்ஸ் வெந்து ஒரே மாதிரி கலரில் கிடைக்கும். பாருங்கள் உருண்டைகள் வந்து நல்லா பெருசாகுது, அதே சமயம் கலரும் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக சேஞ்ச் ஆகி வருது. பாருங்கள் நல்லா வேகட்டும், வெந்து நல்லா செவந்து வரணுங்க. இது இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. எடுத்த உருண்டைகளை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுகர் சிரப், அதில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் வந்துட்டு மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. நான் பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு சேர்த்துட்டேன். இப்போ இதை 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்கள் 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஜாமுன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி வந்துருச்சு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது இதை நம்ம பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஜூஸியாக ரொம்பவே சாஃப்டான குலாப் ஜாமுன்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா குண்டு குண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இதை எடுத்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே கோவா யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.